உள்ள தனியார் பள்ளிக்கு இமெயில் மூலம் மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் நள்ளிரவில் சோதனை சென்னையில் உள்ள இரண்டு வெவ்வேறு பள்ளிகளுக்கும் கோவையில் உள்ள பள்ளி ஒன்றிற்கும் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது இதையடுத்து காவல்துறை நடத்திய சோதனையில் வெடிகுண்டுகள் எதுவும் கிடைக்காததால் அது புரளி என்பது தெரியவந்தது தமிழகம் முழுவதும் இன்று பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெறும் நிலையில் கோவை சோமையம்பாளையத்தில் உள்ள பி பள்ளிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் விடிய விடிய பள்ளி வளாகத்தில் சோதனை நடத்தினர் அந்த சோதனையில் மர்ம பொருட்கள் எதுவும் கிடைக்கவில்லை இருப்பினும் பொதுத் தேர்வுகள் நடைபெறுவதால் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தி உள்ளனர்